சமயமோடைய அலம்புறது அப்படிங்கிறது ஒரு கலை. இன்னைக்கு இருக்கோ அதில் கோலம் போடுற நாட்டை பதிவு பண்ணி ஆனாலும் கோலம் போடாமல் சமயம் வேலை படுத்துக்க மாட்டான் சிலது. இன்னைக்கு இருக்கோ அந்த கலையை நீங்கள் தூங்குவோமா பகவான் நிற்கிறான். யாரு? நான் தான் வரதாதீசன் கிருஷ்ணன் வந்திருக்கேன். துர்கதீசன் வந்தவரைக்கும் சந்தோஷம், வந்த நேரம் சரியில்லை. ஒரு தொழில அம்மா தூங்குறா, ஒரு தொழில அப்பா தூங்குறா, வயசானவா. இப்ப நான் எழுந்தா எழுந்துருவான், சற்று நேரம் நிக்கிறேனா? ஆகட்டும் மாற்று தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ. உங்க ஆத்து வாசல்ல வந்து நின்று அம்மா தாயே பிச்சை கேட்கிற அதிதி கூட தெய்வம் சாஸ்திரம் சொல்றது. எங்க ஆத்து வாசல்ல தெய்வமே அதிதியா நிற்கிறது. தெய்வமே அதிதியா நின்னாலும் எங்க அம்மா தெய்வம், எங்க அப்பா தெய்வம், நான் தெய்வத்துக்கு பின்னாடி போவான்னு கொண்டு நீங்க காட்டுறேன். அம்மா தெய்வம் பெத்த அப்பா தெய்வம், அப்புறம் மாத்து தேவோ பவனத்துக்கு அத்தை அம்மா தெய்வம் மாத்தி சொல்லிட்டு அப்புறம் அம்மாவை எவ்வளவு குழந்தைய திட்டுறோம் பண்ணா திட்டுறோமா இல்லையா? அம்மா திட்டுறோமா இல்லையா? பத்தி அவர் சம்பந்தப்பட்டு ஒத்துக்கிறேன். அம்மாச்சி திட்டலாமா? மாத்து தேவோ பவன் அம்மாச்சி அம்மா தெய்வம், அம்மாவை திட்டலாமா? படிப்பு அது எங்களுக்கு அம்மாவுக்கு இருக்கிற சௌரப்பியமாம்மா. எங்கள் அம்மா என்ன திட்டினாலும் வாங்கிப்பா, அதுக்குன்னே பொருளுக்கு அப்பாவும் மாமியார் அப்படினாரு ஆற்று தான் அடுத்தது நானும் பரம்பரை பரப்பியா திட்டுவாங்கிறதுல எங்கள் அம்மா பிறந்திருக்க வாங்க கேட்கிறப்பா. பகவான் ரொம்ப நேரம் நிற்கிறார். குண்டலிகா துவக்கதிசா, எனக்கு காலம் ரொம்ப வலிக்கிறது, ஏதாவது ஆசனம் இருந்தா கூட என்னால் எழுந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ணுறேடா, இந்த ரோகத்துக்கும் அதிபதி சகஸ்திர ஜனங்களையும் இந்த க்ஷணம் வரைக்கும் காப்பாற்றின பகவான் வெட்டுக்கடாசுரன் செங்கல் மேல ஏறி நிற்கிறான். கல்ல தூக்கி போட்டது புண்டலீகன், கல்லு மேல நிற்கிறவன் யார் அப்படிங்கிறான். பிரணயபயோதி ஜலே திரவாதி ஜிவேமோ.
இந்த லோகத்துல உபதேசம் பண்றதுக்கு நிறைய பேர் பிறக்கிறார். அதுல முதலானவனே நான் தான். மாத்ருதேவோபவன், பித்ருதேவோபவன், ஆச்சாரியதேவோபவன், அதிதி தேவோபவன், லோகத்துக்கெல்லாம் எடுத்து சொன்னதே நான் தான். வேடிக்கை பார்த்தியா? நான் பிறந்ததில் ஒரு காராகிரகம். பிறந்த உடனே ராத்திரியோடு ராத்திரியாய தகப்பனார் கொண்டு போய் மாத்து தாய்க்க விட்டார். யசோதம்மா என்ன செல்ல கொடுத்து கிடத்தாடி பொழிய, இது வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா செய்வேன்னா என்னன்னே தெரியாதேப்பா. புண்டலீகா, நீ பண்றது நாம பார்த்தோம். ஒருவேளை நாம் சொன்னதுக்கு இதுதான் அர்த்தமோ? சிந்திக்க ஆரம்பிச்சோம், கத்துட்டோம். நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்பா. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. வரமா? தேவாதி தேவனுக்கு ஆத்மவாசல வந்து நிற்கிறே. ஆயத்திறந்து புண்டலீகா கூப்பது, தாமரை போன கண்ணால என்ன பார்க்கிறேன். கோவில் ஒன்னா போக முடியும். பஞ்சவள்ளிகள சேவா ஒன்னா ஏற்பாடு பண்ண அங்க போய் தான் சாமிய பார்க்க முடியும். நான் எங்காவது அப்படி இல்லை, எங்காவது வாசல என்ன தேடி பகவான் கொடுத்துட்டேன். ஈ வீடு 14 லோகத்திலே என்ன விட பாக்கியசாலி தான் எனக்க முடியும். சாதாரண காலிலே சதகாத்தி இவெல்லாம் பூஜை பண்ண காவலை செய்யா. இந்த காலத்தில் இதற்கு செங்கல் பண்ணி நிக்க வச்சுட்டேன். சுகுமாரா, எதுமன அழகு, உட்கார்ந்த அழகு, படுத்த அழகு, அழகு என்ன அழகியா? அப்ராகிருதம் தவ சௌந்தர்யம். வாயை திறந்து புண்டலீகான்னு கூட்டேன். எங்க அம்மா அப்பா அப்படி கூட்டதில்லையா? அதிவசனேயம் தவ சௌந்தர்யம். எந்த அம்மாவையும் எந்த அப்பாவையும் நான் வச்சுட்டு இவ்வளவு கருணையா? அத்தனைவிதம் தவ காருண்யம் பிரதோகம். எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பன்னி கொட்டா கழுத கொட்டா மாதிரி கொஞ்ச நாள்ல மனுஷன் கொட்டான்னு ஒண்ணு வந்துட்டு 60 வயசுக்கு மேல இருக்கிற வடா கூட நினைச்சு வச்சுட்டா யாரோ பார்த்து அங்கேயே மூச்சா போனாலும் தப்பில்ல, அதுலேயே படுத்து போறேன்னாலும் தப்பு. என் அம்மா படம் நம்ம குழந்தைக்கு தான் நம்ம ஹைஜீனா இருக்கும். அம்மா அப்பா எப்படி நல்லா பயமா இருக்கு, இப்படி நிற்கணும். உங்களை பார்க்க எல்லாரும் வருவா வந்துட்டு இந்த சுவாமி ஏன் இடத்துல கை வச்சு நிற்கிறான்னு கேட்பான். அப்ப சொல்லுவான், யாரோ ஒரு பையன் புண்டலீகா, யாரோ ஒரு பையன்னு சொல்லாதீங்க. நீ ஆசைப்பட்ட பிரகாரமே நாம இதே திருக்கோலத்தோடு நாம பிரம்மமா உன்னுடைய திருநாமத்தையும் சேர்த்து புண்டலீக பக்தன் பாண்டுரங்கன் அப்படின்னும் இந்த திவ்ய தேசம் புண்டலீக புறம் அப்படின்னும் யுகம் யுகமா அழைக்கப்படும்.
சாட்சியில சர்வம் பரிபூர்ணம்ங்கிறது சாஸ்திரம் இருந்தால் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நான் கிளம்பிட்டேன்னா குறையோடு போனா இந்த கோவிந்தன் நாம் வரும்பொழுது பார்த்தோம் முழுத்து உள்ள தாயையும் முழுத்து உள்ள தகப்பனையும் சுமந்துட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்து அந்த பீமா நதியில ஸ்நானம் பண்ணி வைக்கிற சிரமத்தை நாம பார்த்தோம். என்ன நானே கேட்டுட்டேன் கிருஷ்ணா, உன் தாய் தகப்பனுக்காக நீ இவ்வளவு சிரமப்படுவையான்னு கேட்டுட்டேன். இனி அந்த சிரமம் உனக்கு இருக்காதுப்பா. அந்த பீமா நதி சந்திர முகமாக திருந்தி சந்திரபாதா அப்படின்னு உங்க ஆத்துவாசலோட ஓடும். என்ன சொன்னேன், சுகசலகாதி முனிவாரெல்லாம் பூஜை பண்ணி நின்ற திருப்பாதத்தை செய்தல் போட்டு நிக்க வச்சுட்டேன் ஏங்கினியே. எனக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ சபையில் ஆசனம் போட்டிருக்கா. போடவும் போட, இருந்தாலும் நீ போட்டு இந்த ஆசனம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பார்த்தவர் அனைத்து பத்தாளுமே இனி இந்த ஆசனத்தோடையே சேர்த்து என்னை அழைப்பார். செங்கல் மேல் நின்றவர் விட்டுவா விட்டோவா விட்டலா அப்படின்னு என்ன செல்லமா அழைப்பா. சந்தோஷம்தான் பாகவதோத்தவர்களை வரிசைப்படுத்தி பாடும் பொழுது பிரகலாதர் நாரதர் பராசரர் புண்டலீக ஒன்னையும் சேர்த்து வரிசைப்படுத்தி பாடுவார். உன் புகழும் பொறுத்து